ஹாய், நான் உங்கள் ஜானி. இன்றைக்கு ஜாவர் சீதாராமனின் இரண்டாவது பதிவோடு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். கைதி திரைப்படத்துக்கு பிறகு எஸ் பாலச்சந்தர் அவர்களோட கண்ணில் இவர் ரொம்ப அதிகமாக படுறார். அந்த நாள் திரைப்படம், அந்த நாள் திரைப்படம் எங்கே பார்த்தாங்க அப்படின்னா, எஸ் பாலச்சந்தர் அவர்கள் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்துருக்காரு அந்த திரைப்படத்தை. ஒரு ஜப்பானிய மொழி திரைப்படம், ராஷோமான் அப்படிங்கிற ஒரு ஜப்பானிய மொழி திரைப்படம். அங்கே எடுக்கப்பட்ட அந்த திரைப்படத்தை தமிழ் மொழியில் தமிழில் அதை வேறு மாதிரி மாற்றி கதை களத்தில் உருவாக்கி படத்தை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட பிளான். ஆனால் அந்த திரைப்படத்தை வந்து யாருமே ஏற்றுக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த திரைக்கதையை ஒரு நாடகமாக்கி ஆல் இந்தியா ரேடியோவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஆர்வமாக கொண்டு போய் கொடுத்த காலகட்டங்களில் அவங்க யாருமே அதை மதிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மதிக்கலைன்னதுக்கப்புறம் அவர் திரும்பவும் போய் மெய்யப்பசி தியேட்டர் கொண்டு போய் கொடுக்குறார். ஏற்கனவே பெண் என்ற திரைப்படத்தில் ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தை செய்து ரொம்ப நல்லா பேர் வாங்கியிருந்த பாலச்சந்தர் அவர்கள் இந்த திரைப்படத்தில் இந்த திரைக்கதை நல்லா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த திரைப்படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணப்ப அவர் மேல இருந்த நம்பிக்கையினால பாலச்சந்தர் மேல இருக்கிற நம்பிக்கையினால மெய்யப்பசிட்டியார் உடனே ஓகே பண்ணிட்டார் அந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் கதையில முக்கியமான ஒரு சாராம்சம் என்ன அப்படின்னா, அந்த திரைப்படம் முதல் முறையாக சினிமாவுக்கே புதுசுன்னு மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவுக்கே புதுசு, இந்திய சினிமாவுக்கே புதுசு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, அந்த திரைப்படத்தில் பாடல்களே கிடையாது, வசனம் மட்டும்தான், ஃபைட் சீக்வன்ஸும் கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு திரைப்படத்தை கதைக்களத்தை தான் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கதைக்களத்தை கொண்டு போய் திரைக்கதை வசனம் எழுத சொல்லி ஜாவர் சீதாராமன் அவர்கள்ட்ட கொடுத்தா அருமையாக கதைக்காலத்தை உருவாக்கிட்டார். அதை பார்த்ததுமே ஆடிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் மெய்யப்பசிட்டியார். அவரோட அறிவையும் திறமையும் பார்த்து அவர் கூடையே வச்சுக்கணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டார் மெய்யப்பசிட்டியார். நீ கூடையே இரு, எங்கேயும் போயிடாது, எங்கள் இதுக்கே வந்துடு அப்படின்னு சொல்லி திருவல்லிக்கேணியில் வந்து அங்கே ஒரு ஜெனரல் ஸ்டோர்ஸ்க்கு கீழே ஒரு வீடு எடுத்து தங்கிக்கிட்டாராம். அங்கே வந்து செட்டில் ஆனது எப்போ அப்படின்னா, அந்த நாள் திரைப்படத்திற்கு பிறகு தான் அப்படிங்கிறாங்க. அந்த திரைப்படத்திற்கு பிறகு அந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்ட கதைக்களம் என்ன அப்படின்னா, ஜப்பானிய மொழி திரைப்படத்தை பார்த்துட்டு அதை தமிழ் மொழிக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதுறது தான் கதைக்களம். கதைக்களத்தில் வந்து முதல்ல எடுத்ததுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவாஜி செத்து கிடப்பார். ஃபஸ்ட்டு அந்த கதாபாத்திரத்தை செய்தது யாருன்னா, எஸ்வி சகஸ்ரநாமம் அவர்கள். அவருக்கு வந்து செட் ஆகலை அந்த கேரக்டர். அடுத்து கல்கத்தா விஸ்வநாதன் அப்படிங்கிற ஒருத்தரை கூப்பிட்டு வந்து அதற்கும் அவரும் செட் ஆகலை அப்படிங்கிறதுக்கு பிறகு சிவாஜி அவர்களை கூப்பிட்டு வந்து அந்த திரைப்படத்தை பண்ணியிருக்காங்க. திரைப்படத்தை பண்ண சமயத்தில் கதைக்களம் வந்து இது செட் ஆகுமா எனக்கு அப்படின்னு கேட்டப்ப எஸ் பாலச்சந்தர் ஸ்ட்ராங்காக செட் ஆகும்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல், ஜாவர் சீதாராமன் திரைக்கதை வசனம் பொறுப்பு ஏற்றுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சிஐடி ஆஃபீஸராகவும் ஆக்ட் பண்ணியிருப்பார். அதில் வந்து அந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் யார் அப்படின்னா மாருதி ராவ் அவர்கள். கதை வந்து இன்னைக்கு வரைக்கும், அதாவது அந்த கதையோட சாராம்சம் என்ன அப்படின்னா, அவன் ஒரு ரேடியோ தயார் பண்ணுவான், ஒரு ரூபா தான் அந்த ரேடியோ, அதை எல்லாரும் வாங்குங்க அப்படிங்கிறதான் அவனுடைய கான்செப்டாக இருக்கும். ஆனால் யாருக்குமே ரேடியோ அதோட ஆடம்பர பொருள் அதை வாங்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொன்னதால் அவன் பின்னாலே அவன் ஒரு தேச துரோகி ஆகிடுறான். ஆனால் அதை வந்து இந்தியா அக்செப்ட் பண்ணியிருந்தால் இன்னைக்கு எல்லாருமே எல்லார் வீட்லேயும் ரேடியோ இருந்திருக்கும், அவனும் இந்தியாவுக்கு ஒரு துரோகி ஆகாமல் இந்தியாவின் விஸ்வாசியாக இருந்திருப்பான் அப்படிங்கிறதான் கான்செப்ட். இன்றைக்கும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவில். ஏன்னா அந்த கதை வந்து ஒரு முன்னோடி அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட அந்த கதைக்களம் ஏன் ஓடலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அந்த கதைக்களத்தை அந்த கதைக்களத்துக்கு பிறகு அவருக்கு தொடர் வாய்ப்புகள் வந்தது ஜாவர் சீதாராமன் அவர்களுக்கு. அந்த திரைப்படம் 17 நாட்களில் எடுத்து முடிச்சிருக்காங்க ஏவிஎம் நிறுவனம். அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படம் ஒரு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு 1954 ஏப்ரல் 13 தேதி அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. படம் நல்லா ஓடும்னு ரொம்ப நல்லா நம்பி தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாமே படம் ஓடும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் படம் ஏன் ஓடலை அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் மெய்யப்பசிட்டியார் அவர்களுக்கு புரியாத புதிர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் எல்லா கதைக்களத்துக்கும், அதாவது சிஐடி மாதிரியான ஒரு புலன் விசாரணை கதைக்கு முன்னோடி எது அப்படின்னா, அந்த நாள் திரைப்படம் தான்றாங்க. ஜாவர் சீதாராமன் தான் முழுக்க முழுக்க காரணம். அந்த கதைக்களத்தை ரொம்ப அழகாக கொண்டு போனதுக்கு காரணம் அவர் தான் அப்படின்ட்டு. ஆனால் பத்திரிகைகள் அனைத்துமே வெகுவாக பாராட்டியிருந்தது அந்த திரைப்படத்தோட ஒளிப்பதிவாளரையும், அந்த திரைப்படத்தோட கதை வசனகர்த்தாவையும், அந்த கதைக்களத்தை உருவாக்கிய இயக்குனரையும் வெகு இயல்பாக குண்டூசி என்ற ஒரு அன்றைய வந்த பத்திரிகையிலிருந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ்லிருந்து, த ஹிந்துலேருந்து எல்லா பத்திரிகைகளுமே அதை வெகுவாக பாராட்டி தள்ளி இருந்துச்சு அப்படின்னே சொல்லணும். அப்படி அந்த திரைக்கதை வேறு லெவலில் வெற்றி அடைஞ்சிருந்தாலும் படம் வெற்றி அடையலை அப்படிங்கிறது தான். ஆனால் 55 திரும்பவும் அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அதற்கு அடுத்தது அந்த திரைப்படத்திற்கு பிறகு அவர் வந்து களத்தூர் கண்ணம்மாவை ஒர்க் பண்ணார். களத்தூர் கண்ணம்மாவும் வேறு லெவல் வெற்றி அடைஞ்சது. அந்த திரைப்படத்தில் வந்து கமல்ஹாசன் அவர்கள் ஃபஸ்ட் டைம் அறிமுகமாகறாரு. அந்த திரைப்படம் வேறு லெவல் வெற்றியை கொடுத்தது என்றால் அதற்கு மாற்றுக்கருத்தே கிடையாது. அதற்கு அடுத்த திரைப்படம் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளில் கொண்டு வர நான் சொன்னேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஜானகி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுது கமெண்ட்.